ஹலோ கைஸ் ஆம் ரோகித். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து 75வது குடியரசு தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரம்பிக்கலாம். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இது 75வது குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த குடியரசு தினம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம், இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பித்து 75 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்குரிய விஷயம். இந்த குடியரசு தினம் அன்று நம்ம 1949 நவம்பர் 26 நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து முன்மொழிஞ்சாங்க. அது வந்து 1950 ஜனவரி 26 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இப்போ இந்தியா வந்து இந்தியா இறையாண்மை நாடு, ஜனநாயக நாடு, குடியரசு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்டு அதுலேருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு 75 வருடம் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெருமைக்குரிய விஷயம். அதாவது இந்தியாவில் நம்ம பிறந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இப்போ இந்தியா வந்து இந்த உலகத்தை மறைமுகமாக ஆள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியாவோட பெருமையை பற்றி பேசும்போது இந்த சுதந்திரம் வந்து நம்மளுக்கு கிடைத்ததே பெரிய விஷயம். நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளால் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதன் பிறகு இப்போது இந்தியா இந்த உலகத்தை ஆள்ற அளவுக்கு இந்தியா இப்போது வளர்ந்து வருகிறது, வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இந்தியாவை எந்த நாடாலையும் தவிர்க்க முடியாது, தவிர்த்தால் அந்த நாட்டுக்கு தான் பிரச்சனை. அந்த அளவிற்கு இந்தியாவின் உலக பவர், உலக சக்தி வந்து அதிகமாயிருக்கு. அமெரிக்காவும் எதிர்க்க முடியல, சைனாவும் எதிர்க்க முடியல. அந்த மாதிரி இந்தியாவோட சுச்சுவேஷன், இந்தியாவோட சாதக அந்த நிலையை வந்து பொறுப்பில் உள்ள அதிகாரிகள், பிரதமர் எல்லாருமே வந்து கரெக்டான சுச்சுவேஷன்ல எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய நன்றி. இப்ப இந்தியா வந்து 1947 சுதந்திரம் கிடைத்தது. அதன் பிறகு பல போராட்டங்கள், பல சூழ்ச்சிகள், பல ஏமாற்றங்கள், பல துரோக செயல்கள் நடந்திருக்கு இந்த இந்தியாவில். ஆனாலும் இந்தியா இந்த உலகத்துல நானும் ஒரு தலை சிறந்த நாடு, எங்களை தவிர்த்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அந்த நிலையில் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும், மத சார்பற்ற அனைத்து மக்களும். ஏன்னா இந்தியாவில் உள்ள மக்கள், இந்தியர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்ததன் காரணமாக தான் இந்தியா ஒரு வளர்ச்சி நாடாக, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை ஆள்கிறது என்று சொல்ல, இந்த உலகத்தை மறைமுகமாக ஆள்கிறது என்று சொன்னால் இந்தியாவின் ஒற்றுமை தான் இதில் புலப்படுகிறது. இந்தியாவின் ஒற்றுமை இல்லைன்னா இந்த நாட்டின் வளர்ச்சி இருக்காது. இது சில நாடுகளுக்கு, சில இனக்குழுக்களுக்கு இந்த நாட்டின் அமைதியை கெடுக்கிறதுக்காக சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கலாம், சில விஷயத்தில் தவறாகிவிடலாம் இருக்கலாம். அதனால இந்தியா அப்படின்னு சொல்றது வந்து ஒற்றுமையான நாடு. அந்த ஒற்றுமையின் பலமே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன், 75வது குடியரசு தின வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.